இந்த வீடியோல என்ன பாம்பு போட போறீங்க? கொடுத்துடலாம் சார். டவுன் ஷோல்டர், டவுன் ஷோல்டர், ஆமா, சட்டு. ஓகே, மூணு சட்டை 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். டவுன் ஷோல்டர் மூணு சட்டை 1000 ரூபாய் பாத்துங்க. என்னோட அவனா சொல்றான், அந்த கடையில எல்லாம் ஏன் ப்ரோ போய் எடுக்கிறீங்க, நல்லாவே இல்ல அப்படின்னு என் கடையை பார்த்து சொல்றான். என் கடையில இருக்க பொருள் வந்து செக் பண்ணிக்கீங்களா ஃபர்ஸ்ட், அப்புறம் கடையை பத்தி பேசுங்க. 500 ரூபாய் பேண்ட், 500 ரூபாய் சரிங்களா, இங்க இதெல்லாமே 500 ரூபாய். அதே ரெடிஸ்ல வந்து 500 ரூபாய் சேல்ஸ் பண்றாங்க. ஏன்னா சக்தி வந்து எப்பவுமே பேச மாட்டேன் போல, சக்தி வந்து எனக்கு நல்ல பழக்கம். தகுதி உள்ளவங்க பேசுங்க, தகுதி இல்லாத என் கடையை பத்தி பேசாதீங்க. இப்ப ரீசனா இன்ஸ்டால பார்த்தேன், 220 ரூபாய் இருக்கும் சார், 350 மேல தான் ஹோல்சேல் வீடியோல. ஆமா, நான் என் கடையில 300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றேன். இந்த சார், இந்த ஃபேப்ரிக் நான் 300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றேன். அது வேற ஃபேப்ரிக், இது கிடையாது. அந்த அது வேற ஹைட் எட்டாத தம்பி ஒருத்தன் கத்தினா இருக்க பாத்தீங்களா, அதுல இதை எடுத்து போட சொல்லுங்க. தைரியம் அந்த கடை உள்ள 300 ரூபாய் தரா? கிடைக்காது சார். சூப்பர் சார், இது நான் ஓனா ரெடி பண்ணது சார். அதான் கிளாத் பார்த்தாவே தெரியுது, கிடைக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா பிஸ்தா பாய்ஸ் மென்ஸ் வியர் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்போட லொகேஷன் பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல பீஸ் கார்டன் 5th ஸ்ட்ரீட்ல தான் இந்த ஷாப் வந்து லொகேட்டா இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கூகுள் மேப்ல போயிட்டு பிஸ்தா பாய்ஸ் அப்படின்னு போட்டவே போதும், டைரக்டா இந்த ஷாப்புக்கு வந்து நீங்க வந்துடலாம். சோ பிஸ்தா பாய்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே 365 டேஸ் வந்து நம்மளுக்கு ஆஃபர் வந்து எப்பயுமே கொடுத்துட்டே இருப்பாரு. ஒரு ஒரு வீடியோக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆன் ஆஃபர் தான் நம்ம மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு புது ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. புது ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுன் ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல ஒரு ஷர்ட் வந்திருக்கு. அது வந்து வெளியே வந்து உங்களுக்கு 500 மேலதான் வித்துட்டு இருக்காங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா 3 வந்து நீங்க வந்து 999 எடுத்துக்கலாம். அந்த ஆஃபர் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா காம்போசிட்ல வந்து ஒரு சூப்பரான ஃபேப்ரிக், ரொம்ப ஹெவியா இருக்கு, ரொம்ப திக்கா இருக்கு. GSM-லாம் கண்டிப்பா சொல்றேன், ரொம்ப அதிகமா இருக்கும். அது வந்து ஜஸ்ட் 300 ரூபீஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹோல்சேல்ல கண்டிப்பா உங்களுக்கு 350-400 மேலதான் இருக்கும். பட் இங்க பிஸ்தா பாய்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு அந்த காம்போசிட் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் ஒரு தரமான ஆஃபர் அப்படின்னு சொல்லுவேன். மத்தபடி ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ் எல்லாம் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். 5 வந்து 999 நீங்க எடுத்துக்கலாம். காலர் டிஷர்ட் எல்லாம் 5 வந்து 900 நீங்க எடுத்துக்கலாம். டிஷர்ட் வந்து 100 ரூபீஸ்ல இருந்து இங்க இருக்கு. இன்னொன்னு ஒரு முக்கியமான ஆஃபர் வந்து இந்த வீடியோல கொடுக்க போறாங்க. அது என்னென்ன வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலா பாத்திரலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்பா இருக்கேன் சார். நீ எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார், இந்த வீடியோல என்ன பாம்பு போட போறீங்க? கொடுத்துடலாம் சார். அதுல ஸ்டாக் வச்சுட்டு இருக்கும்போது நீங்களும் வந்துட்டீங்க, கலெக்ஷன் சேர்த்து தான் இருக்கிறோம். ஓகே, இந்தாங்க புது விதமான ஷர்ட் ஓபன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஓகே, டவுன் ஷோல்டர், டவுன் ஷோல்டர், ஆமா, சட்டு. ஓகே, மூணு ஷர்ட் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். டவுன் ஷோல்டர் மூணு ஷர்ட் 1000 ரூபாய் பாத்துங்க. பாப்கார்ன் ஃபேப்ரிக் தானே? ஆமா. ஓகே, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 550 ரூபாய் வந்து ஸ்பென்சர்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இனிமேல் ஸ்பென்சர்ல தாக்க போறேன். சிவனன் தான் சார், நான் ஸ்பென்சருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த இடத்துல பார்த்தா ஐடி ஏத்தாதவன் ஸ்டூல்ல போட்டு ஏறானா அவங்க நான் ரெடிஸ்ல ஒருத்தன். இந்த சைடு பார்த்தா என் கஸ்டமர் என்னோட ஃப்ரெண்டே போயிருக்காங்க, ஸ்பென்சர் ஒரு கடை போயிருக்காங்க. அவன் என் கடை பேர் சொல்லல. அவனா சொல்றான், அந்த கடையில எல்லாம் ஏன் ப்ரோ போய் எடுக்கிறீங்க, நல்லாவே இல்ல அப்படின்னு என் கடையை பார்த்து சொல்றான். அப்படியா? ஏய், முதல்ல வந்து என் கடையில இருக்க பொருள் வந்து செக் பண்ணிக்கீங்களா ஃபர்ஸ்ட், அப்புறம் கடையை பத்தி பேசுங்கடான்றேன். ஏன்னா சக்தி வந்து எப்பவுமே பேச மாட்டேன் போல, சக்தி வந்து எனக்கு நல்ல பழக்கம். ஓகே ஓகே, அந்த கடை தவிர வேற ஏதோ ஒரு கடை பேசியிருக்காங்க, ஆனா எந்த கடைன்னு தெரியல எனக்கு. ஓகே ஓகே, ஓப்பனா சொல்றேன், முஞ்சா வா, கூப்பிடு வா, நான் ஓப்பனா சொல்றேன், தைரியமா இருந்தா போட்டி போடுங்க என் கூட. ஓகே, நான் குடுக்குற ரேட்டுக்கு ஸ்பென்சர்ல குத்துருங்க. அதை விட்டு சில்லற தனமெல்லாம் பேசக்கூடாது. சரி, அந்த கடையில பொருள் நல்லா இல்ல, நீ வந்து பாத்துருக்கியா என் கடையில?
அது தான் கடை எங்க இருக்கு முதல்ல உங்களுக்கு யாருன்னா தெரியுமா ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படியே இல்லையா கடைக்காரங்க வந்து தெரியாத கூட வந்து பாத்துட்டு போயிருக்காங்க எங்க கடை எங்க கடை எங்க இருக்குன்னு வந்து பாருங்க அதுக்கப்புறம் பேசுங்க தகுதி உள்ளவங்க பேசுங்க தகுதி இல்லாத எங்க கடையை பத்தி பேசாதீங்க ஓகே அதுக்கப்புறம் உங்களது ஷார்ட்ஸ் ஒண்ணு பார்த்தோம் சார் எல்லாம் பாத்துருவீங்க சார் நம்ம அதான் சார் வேலை திடீர்னு பில்லு எடுத்து காட்டுறான் பரவாயில்ல நல்ல விஷயம் பில்லு காட்டுறது ரேட்டு சொல்றா போல அதுவும் நல்ல விஷயம் ஆனா நீ 365 நாள் அந்த பேண்ட் தான் குடுக்குறியா கடவுள அதுதான் நான் கேக்குறேன் ஓகே மேட்ரிக்ஸ் பேண்ட் மட்டும் தான் நீ குடுக்குறியா ரெட்டி சுல்லாலதான் இப்ப சொல்றேன் நீ வந்து என்ன பண்ற 30 மேட்ரிக்ஸ் பேண்ட் வச்சுக்கின்னு அடுத்தது 200 வேற பிராண்ட் வச்சுக்கினு கேட்டா இதுதான் அதுதான் இதுதான் அதுன்னு ஒன்னா சொல்றேன் ஆனா நான் அப்படி கிடையாது 365 நாள் மேட்ரிக்ஸ்னா மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன் ஓகே வேற பிராண்டா வேற பிராண்ட் சொல்லி கொடுப்பேன் கஸ்டமர்கிட்ட போய் பேச மாட்டோம் ஏமாத்த கூடாது சரி சரி அதை முதல் திருத்திக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பத்தி பேச சொல்லுங்க ஸ்டூல் வேற குட்டு அனுப்புறேன் சார் அந்த பையனுக்கு ஐடி எத்தல சார் ரெடின்ஸ்ல இருக்கிற பையன் இவ்வளவுதான் சார் உள்ள கத்திரிக்கா மாதிரி இருக்கான் சார் அந்த பையன் சும்மா கத்தினா சார் அந்த எப்படி சொல்றது காக்கா கூட்டம்லாம் ஒன்னா சார் தெரியுமா இப்ப மறுபடியும் காக்கா கூட்டம் சேர்ந்துருக்குது என்னை பத்தி பேசுறதுக்கு சேர்ந்துருக்கு ஆமா ஏற்கனவே பேசுனவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க இப்ப என்னடா இன்னொரு ஒரு யூடியூபர் ஒருத்தர் அந்த அராத்து பசங்க என்ன கிண்டல் பண்றேன் அவன் தகுதி அவனே கெடுத்துக்கிறான் ஒண்ணு அவங்க வீட்டுல வந்து புத்திமதி சொல்லும் பெத்தவங்க கரெக்டா இருந்தா புள்ள கரெக்டா இருக்கும் என்ன சொல்றீங்க அப்பா கரெக்டா இருந்தா புள்ள கரெக்டா இருக்கும் நான் ஏற்கனவே வந்து D7ல சொன்ன என்னோட சேனல் உங்க சேனல்ல சொல்றேன் சரி ஃபர்ஸ்ட் அந்த பையனை திருத்தி சொல்லுங்க வீடியோ போட சொல்லுங்க எல்லா கடையிலயும் போய் வீடியோ போட்டுட்டு அந்த பையன் முன்னேறனா அதுக்கப்புறம் என்ன கிண்டல் பண்ண சொல்லுங்க என்ன கலாய்க்கு சொல்லுங்க சின்ன பையன் என்னோட வயசுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த பையனை வந்து ஏதோ ஜாலியா பேசுறேன்ட்டு அவனோட பிரஸ்டேஜ் அவனே கெடுத்துக்கிறான் ஓகே லைஃப்ல எப்படி பெரிய ஆள் ஆகணும்னு அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து உட்கார வச்சு சொல்லி கொடுக்க சொல்லுங்க இது ஓகேவா நம்ம கலெக்ஷன் பார்த்தலாம் சார் ஓகே சார் மூணு ஷர்ட்டை வந்து எவ்வளவு சார் சொன்ன நானே மறந்துறேன் 1000 மூணு ஷர்ட்டை டவுன் ஷோல்டர் மட்டும் 1000 ரூபாய் கொடுக்குறேன் சார் ஓகே கலெக்ஷன் காட்டுறதா இது ஒரு கலர் இது ஒரு கலர் கலர் ஷர்ட் காட்டுற மாதிரி ஓகே என்ன சைஸஸ் சார் இருக்கு இதுல சார் எல் எக்ஸ்எல் சார் எம் எல் எக்ஸ்எல் சார் இது வந்து எக்ஸ்எல் எப்படி இது பாத்துங்க டபுள் எக்ஸ்எல் மாதிரி இது டபுள் எக்ஸ்எல் போடலாம் பக்காவா இருக்கு சார் ஏன்னா எத்தனை ஏன் தெரியுமா ஸ்பென்சர் சொன்னேன் ஸ்பென்சர்ல வந்து 500 ரூபாய் போடுறாங்க ஓகே ஸ்பென்சர்ல வந்து இந்த ஷர்ட்ல 500 ரூபாய் போடுறாங்க ஆ சிவனே நான் ஸ்பென்சர் பத்தி எனக்கும் ஸ்பென்சருக்கும் சம்மந்தமே கிடையாது சம்மந்தமே இல்ல தெரியல ஓப்பனா சொல்றேன் 160 ரூபாய் எடுத்து 165 ரூபாய் எடுத்து 300 ரூபாய் சேல்ஸ் பண்றாங்க கொஞ்சம் கூச்சமே இல்லாம அத மறுபடியும் சொல்றேன் எந்த கடன் தெரியல கடை பேர் தெரிஞ்சிருந்தா லேபிள காட்டி காலி பண்ணு வியாபாரத்துல ஓகே ஓகே எல்லாமே வந்து டவுன் ஷோல்டர் சார் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் ஓகே மூணு ஷர்ட் வந்து 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் பார்ட்டி வேர் ஷர்ட் குவாலிட்டியை செக் பண்ணலாம் சார் தாராளமா ஓகே 100% கேரண்டி சார் 200% கேரண்டி கொடுக்குறேன் சார் ஓகே பார்ட்டி வேர் ஷர்ட்டுக்கு நான் சொல்லு பாத்துங்க இனிமேல் வர பார்ட்டி வேர் எல்லாமே இந்த மாதிரி தான் எங்க கடவுள ஓகே ஓகே அசல் ரேட் சார் 299 ரூபாய் ஓகே ஓகே மூணு ஷர்ட்டா 1000 ரூபாய் ஓகே கொடுக்க சொல்லுங்க இதே ஷர்ட்டை தான் வெளியே வந்து 499 ரூபாய் சேல்ஸ் பண்றாங்க கண்டிப்பா என்னங்க செக்குடு ஷர்ட் பாருங்க இது குவாலிட்டி பாருங்க எப்படி இது பாருங்க ஓகே நானூறு ரூபா ஷர்ட் இது சிங்கிள் எடுத்தா மூணு எடுத்தா 1100 ரூபாய் 1000 ரூபாய் லேடிஸ்
இன்னைக்கு கரண்ட் சேல் சார். இந்த ஃபேப்ரிக் எடுத்து பாருங்க. ஓகே சூப்பரா இருக்கு இது. மூணு ஷர்ட் 1500 ரூபாய். 1500. ஓகே. ஆமா ஸ்பென்சர்ல 550 ரூபாய் சேல்ஸ். ஸ்பென்சர்ல 550 ரூபாய் சேல்ஸ். ரெடிஸ்ல நம்மளோட தாசியா தான் குளுரா போல. முடிஞ்சா கம்மி பண்ணி சொல்லுங்க. ஏன்னா நம்ம கம்மியா தான் கொடுப்போம். நம்ம வந்து நம்மள பேசினா நம்மள பத்தி பேசினே இருப்போம். வேற ஒண்ணும் கிடையாது. நல்லா இருக்கு சார் இது. சிங்கிள் எடுத்தா 400 ரூபாய். 400 ரூபாய். மூணா எடுத்தா 1100 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஓகே ஓகே. இதாங்க ஜிப்பர். இதுவும் வந்து மூணா எடுத்தா 1100 ரூபாய். ஓ இதுவும் அந்த ரேட்டு தானா? ஆமா அந்த அந்த ரேட்டு தான். மூணா எடுத்தா 1100 ரூபாய்க்கு கொடுக்குறேன். சரிங்களா. இதாங்க பிரஷ் காட்டன் சார். கேப் காட்டன். ஓகே. பிரஷ் காட்டன்லயே கேப். மூணா எடுத்தா 1100 ரூபாய். நாங்க லெனின் ஃபேப்ரிக் இது. லெனினா? ஆமா லெனின். தொட்டு பாருங்க. ஓகே. லெனின்ல பிரிண்டட். பிரிண்டடா. இது வந்து அதான் சிங்கிள் எடுத்தா 400 ரூபாய். மூணா எடுத்தா 1100 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இந்தாங்க டெனிம் ஷர்ட். டெனிம். ஆமா இந்தாங்க டெனிம் ஷர்ட்லயே வந்து மூணா எடுத்தா 1500 ரூபாய் தான்.
ரெண்டு குவாலிட்டி வச்சிருக்கேன் சார். 450 ரூபாய் வச்சிருக்கேன், 400 ரூபாய் ஒன்று வச்சிருக்கேன். 400 ரூபாய் டெனி வந்து மூணு எடுத்து 1200 ரூபாய். 450 ரூபாய் எடுத்தா, 400 ரூபாய் எடுத்தா மூணு எடுத்து 1100 ரூபாய் சரிங்களா. சரி, இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் அவ்வளவு காட்ட மாட்டேன் சார், ஓபனா சொல்லி. எங்களால நிறைய கலெக்ஷன் இருக்கு சார, இருக்கு. உண்மையாவே உங்களை வர வச்சது பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ பாத்திரம் நம்ம கொஞ்சம் ஏறிச்சு. முதல் வந்து என் கடையில இருக்க பொருள் உங்க கடையில எல்லாமே இருக்குதா, அதுதான் கேள்வி. சரி, ரெண்டாவது பில்ல காட்டினேன், சொன்னதேதான் மறுபடியும் சொல்றேன். பில்ல காட்டின மேட்ரிக்ஸ் பேண்ட் 365 நாள் உன்னால அந்த ரேட்டு கொடுக்க முடியுமா? அக்ரிமெண்ட் போட்டுக்கிறியா? நான் கேட்ட கேள்வி, உன்னால அக்ரிமெண்ட் போட முடியுமா என்கிட்ட? 365 நாள் நான் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன், அந்த ரேட்டுக்கு நீ குடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னா எக்ஸ்ட்ரா 500 பேண்ட் நான் உங்க கடைக்கு இறக்கி தரேன். நான் இறக்கி தரேன், 500 பேண்ட் நான் இறக்கி தரேன். கொடுக்க முடியாது சார், ஓகே, வாய்ப்பே கிடையாது. நான் 40 வரைக்குமா அந்த ரேட்டு தான் கொடுக்குறேன், 400 ரூபாய்க்கு. 40 வரைக்குமே? ஆமா, வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா 600 ரூபாய், அதே எம்சி ரோட்ல 500 ரூபாய். அந்த லாஸ்ட் ஸ்டார் பேண்ட்னு ஒண்ணு வருது யூடியூப்ல, அதையும் காட்டாங்க. அதோட அசல் ரேட்டு பாத்தீங்கன்னா 340 ரூபாய், 360 ரூபாய் லாஸ்ட் ஸ்டார் பேண்ட். ஆனா மேட்ரிக்ஸ் ஈக்குவலுக்கு அந்த பேண்ட் கிடையாது. மேட்ரிக்ஸ் ஈக்குவலுக்கு லாஸ்ட் ஸ்டார் கூட கிடையாது. மேட்ரிக்ஸ் ஈக்குவலுக்கு இன்னொரு பேண்ட் வருது, அடுத்த வாரத்துக்கு என் கடைக்கு வருது. பசார்ல யாருக்கிட்டயுமே கிடையாது, கேரண்டியாக சொல்றேன். அந்த ஈக்குவலுக்கு மேட்ரிக்ஸ் பிராண்ட் ஈக்குவலுக்கு இன்னொரு பேண்ட் நான் இறக்குறேன். கஸ்டமருக்கு 100% சொல்லி தான் கொடுப்பேன். திருப்தியா இருந்தா எடுத்துக்கலாம், இல்ல மேட்ரிக்ஸ் தான் வேணா மேட்ரிக்ஸே கொடுத்துருவேன். சரிங்களா, நான் வச்சிருக்கிற அடுத்த பிராண்ட் வந்து எந்த கடையிலுமே வராது சார், ஓபன் சேலஞ்சா சொல்றேன். அப்படி முடிஞ்சா அந்த பிராண்ட யாருன்னா ஒரு கடையில வச்சு வியாபாரம் பண்ண சொல்லுங்க, நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். பிராண்ட நான் இது நம்ம சேனல தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சூப்பர் சார், என்ன அது ஓன் ப்ரொடக்ஷன் சார் அந்த பிராண்டு? ஆமா சார், மூணு ஷர்ட்டு 1100 ரூபா சார், சிங்கிள் எடுத்தா 400 ரூபா சார் ஷர்ட்டு. அதே மேட்ரிக்ஸ் அந்த தம்பி காட்டினா போல, பேண்ட் காட்டினா போலியா? பேண்ட் காட்டினா போலியா? நீங்க சொல்லுங்க, நீங்க தான் ஷூட் பண்ணிருக்கீங்க, பேண்ட் காட்டல? நான் காட்டுறேன் பேண்ட்டு, ஏன்னா என்கிட்ட வச்சிருக்க எல்லாமே மேட்ரிக்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பேன், வேற வச்சிருக்க மாட்டேன் நானு. அப்படியே ஏதாவது மாத்தி வந்தாலும் தனியா எடுத்து வச்சிருவேன். இதெல்லாம் தனியா இருக்கு, மேட்ரிக்ஸ் கிடையாது. இந்த சைடு இருக்குது மேட்ரிக்ஸ் ஃபுல்லா இங்க இருக்கு, தனியா இறக்கி வச்சிருக்கேன். 380 ரூபாய் நான் இதுதான் சார் கொடுப்பேன். நீ 380 எவ்வளவு கொடுக்குறியா எனக்கு தெரியாது. என் கடையில வந்து பாத்தீங்கன்னா 380 ரூபாய் கம்மியா தரமாட்டேன். பிளாக் மட்டும் 400 ரூபாய், 38-40 400 ரூபாய். கஸ்டமர் இஷ்டப்பட்ட தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா 100% 200% கேரண்டி இந்த பேண்ட்டுக்கு, இந்த ஃபிட்டிங்கு, இந்த குவாலிட்டிக்கு, இந்த டேஸ்டே வேற, தாராளமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காம்போ செட்டு 250 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணேன். இல்லை சார், இது வந்து காம்போ செட்டு நம்ம 250க்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல போடணும் சார். ஆமா சார், அதையும் எங்கேயோ தேடி பூச்சி எத்தனை அவன் 250 ரூபாய் போடுறான். போட்டோ நல்ல விஷயம் தான், அப்போ எனக்கு அப்புறம் தானே? ஆமா ஆமா, என்ன சொல்றீங்க? நீங்க போட்டோன்னு தான், அப்போ எனக்கு அப்புறம் தான், என்ன முதல்ல தொட முடியல, எனக்கு பின்னாடி தானே ஓடியாரா? ஓகே ஓகே, நாங்க காம்போ செட்டு இது வந்து ஜெர்சி கிளாத் 250 ரூபாய் சரிங்களா. அடுத்த காத்து காட்டுற உண்மையா ஆச்சரியப்பட்டுருவீங்க. இது ஒரு காம்போ செட்டு. ஓகே, ஓ எசென்ஷியல்ஸா? துணியை தொட்டு பாருங்க. ஓகே பக்கா. ஹோல்சேல் ரேட் எவ்வளோ சார் நீங்கள் எடுத்த கடையிலலாம்? ஹோல்சேல் வீடியோவில் இருக்கும் சார், 350 மேலே தான். ஹோல்சேல் வீடியோவில்? ஆமாம், நான் என் கடையில் 300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறேன். இந்த ஃபேப்ரிக்கு நான் 300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றேன். அது வேற ஃபேப்ரிக், இது கிடையாது. அந்த அது வேற ஹைட் எட்டாத தம்பி ஒருத்தன் கத்தினா பாத்தீங்களா, அதுல இதை எத்து போட சொல்லுங்க தைரியம். அந்த கடவுள் 300 ரூபாய் தான் கிடைக்காது சார். சூப்பர் சார், இது இது நான் ஓனா ரெடி பண்ணது சார். அதான் கிளாத் பார்த்தாவே தெரியுது கிடைக்காது. கலர் காட்டுற பாருங்க, சைஸ் வந்து பாத்தீங்கன்னா LXL XXL ப்ராப்பர் சைஸ். ஆமா, ப்ராப்பர் சைஸ் கொடுக்குறேன். தாங்க கலர் பாருங்க. ஓகே, இது வர்த்து சார், 300 வர்த்து. 300 வர்த்து சார் இது. கண்டிப்பா 450 ரூபாய் சேல்ஸ் பண்றாங்க சார். வெளிய 500 விக்கலாம் சார். ஒரு கஸ்டமர், ஏகப்பட்ட பொருள் கஸ்டமர் சார் எனக்கு. அப்புறம் இன்னொரு மென்ஷன் பண்ணிறேன் சார், பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க சார் ஒரு நாலு பேர். இஷா பாய்ஸ்க்கு சரக்கு கொடுக்காதீங்க, அதே மாதிரி அவருக்கு கொடுக்குற சரக்கு எனக்கு கொடுக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், வியாபாரம் பண்ண முடியல, கடையை மூட்டு வீட்டுல போய் தூங்குன்றேன். இப்போ ரீசனா நடந்தது சார், இப்போ ரீசனா நடந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஆமா, உனக்கு வியாபாரம் பண்ற தைரியம் எல்லாம் வீட்டுல தூங்கு, அதை விட்டு அவருக்கு கொடுக்குற பொருள் எனக்கு கொடுக்காத, எனக்கு கொடுக்குற பொருள் அவருக்கு கொடுக்காத, யாரும் சொல்றதுக்கு உரிமையே கிடையாது. அப்புறம் நீங்களா எதுக்கு வியாபாரம் பண்றீங்க? அசீமா இல்ல, அப்ப 8 வருஷம் சீனியர்ன்றீங்க, அதுக்கு வீட்டுல உட்காந்து தூங்கலாம்ல, சொல்லுங்க பாக்கலாம். அப்புறம் என்ன நீ சீனியர்? நான் இப்ப வந்தவன், என்னை விட நீ அனுபவசாலின்ற. அப்புறம் வியாபாரம் பண்ணத்துல என்கிட்ட கேட்டு கத்துக்க, நான் கத்து கொடுக்குறேன், வா ஒரு டியூஷன் எடுக்கிறேன், அதையும் சொல்லி கொடுக்குறேன் வாங்க. என்ன 5 பீஸ் 1000 ரூபாய் சார். நம்ம சேனல்ல லாஸ்டா 9 பீஸ், சாரி 5 பீஸ் 900 கொடுத்தீங்க. கொடுத்தீங்க, இந்த ஆஃபர் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு, ஓகே. இப்போ 5 பீஸ் 1000 கொடுக்குறேன். ஓகே,
எல்லாமே கலர் சார்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த பாருங்க இந்த ஃபேப்ரிக், இந்த ஃபேப்ரிக் பாருங்க. இந்த வந்து ₹300 சேல்ஸ் பண்றாங்க, அதே 5 பீஸ் ₹1000 கொடுக்குறீங்க. ஓகே இந்தாங்க இது எப்படி இது பாருங்க, எல்லாமே தரமா வச்சிருக்கேன் சார். இப்ப இறங்குது எல்லாமே, இப்ப ரீசனா இறங்குது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறங்குது. இந்த பாருங்க நல்லா இருக்கு பாருங்க. டவுன் ஷோல்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 பீஸ் வந்து ₹1000 சரியா. இந்த குவாலிட்டி பாருங்க, இது பிளைன் பிளைன். ஆமா பிளைன். இது இதுவும் 5 பீஸ் ₹1000 தான் கொடுக்குறேன். இதுவும் 5 பீஸ் தான் ₹1000 தான். ஓகே இத பாருங்க பா, பிரிண்ட் எல்லாமே 5 பீஸ் ₹1000 தான். அடுத்து ட்ராக், 5 பீஸ் ₹1000 ட்ராக்கும் அதே ஆஃபர் தான் மறுபடியும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் லாஸ்ட் ஒரு மாசம் ஆயிடுச்சு நம்ம சேனல் போட்டது, மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு தான் கொடுக்குறேன். அதே எல் எக்ஸ்எல் 6 பீஸ் ₹1000 கொடுக்குறேன். இன்னும் ஒரு மாசம் அந்த ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்றேன். எல் எக்ஸ்எல் மட்டும் 6 பீஸ் ₹1000 கொடுக்குறேன். டபுள் எக்ஸ்எல் 3 எக்ஸ்எல் எல்லாம் வந்து 4 பீஸ் 5 பீஸ் ₹1000. அப்புறம் வந்து காலர் டிஷர்ட் சார், 5 பீஸ் ₹900 இதெல்லாம் வந்து 5 பீஸ் ₹900 ஃபுல்லு வந்து 5 பீஸ் ₹1000. ஓகே உங்களுக்கு இதுல வந்து செட்ல காம்போ செட்ல வந்து ரெண்டு கலர் தானே கட்டினா? ஆமா ஆமா இந்தாங்க. ஓ ஃபுல்லா அந்த ஸ்டாக்கா? ஸ்டாக் இல்ல நினைச்சு போறாங்க. ரெண்டு கலர் காட்டுறேன் இத பாருங்க, ஃபுல்லா அதே தான், ஃபுல்லா வச்சிருக்கேன் ஸ்டாக். ஓகே ஆனா கிளாத் நல்லா இருக்கு சார். இது சார் இத குடுக்க சொல்லுங்க சார். அந்த பையனை முடியாது சார், முடியாது. இந்த பாருங்க நல்லா இருக்கு சார். இது வந்து பாத்தீங்கன்னா அதே ₹300 தான் சேல்ஸ் பண்ணா. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல். அதுக்கப்புறம் உண்மை நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஜீன்ஸ் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். இதெல்லாம் நம்ம ரெகுலர் ரேட் தான் ₹500 தான். ₹500 டாகஸ் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். டாகஸ் வந்து ரெண்டு ரேட்டு, ப்ரீமியமே வச்சிருக்கேன், நார்மல் வச்சிருக்கேன். நார்மலே பாத்தீங்கன்னா வெளியே வந்து ₹600 ₹550 சேல்ஸ் பண்ணாங்க. நார்மல் சொல்றது நார்மல். நாங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். ப்ரீமியம் ப்ரீமியம் தொட்டு பாத்துங்க. சரிங்களா, வெளியில ஓபனாவே சொல்ல பொய்யெல்லாம் கிடையாது. அதே ஸ்பென்சர்ல ₹850 சேல்ஸ், ₹850 இதெல்லாம் ஸ்பென்சர்ல இருக்குது. ₹850 சேல்ஸ் பண்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சக்தி கடைய டார்கெட் பண்ணி பேசல, தப்பா நினைச்சு போல சக்தி. ஏன்னா சக்தி வந்து எல்லாருமே ஞாபகம் வரும். சக்திய பத்தி என்னைக்குமே நான் பேசவே மாட்டேன். ஒரு வாட்டி நம்ம பழகிட்டோம் வைங்களா, பின்னாடி கூட தப்பா பேச மாட்டேன். அந்த மாதிரி ஆள் நான். சரிங்களா, கண்டிப்பா வேற கடையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். யாரோ சொன்னாங்க. ஆமா அது எந்த கடன் இன்னி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க சார். அது வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அது தப்பு, அந்த மாதிரி பேசுறது தப்பு. ₹650 சார் சேல்ஸ் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 கலர் இருக்குது. இது ஒரு கலர். இதெல்லாம் ₹650 தான். இதெல்லாம் ₹650. இப்ப ரெண்டு கலர் காட்டுனது உங்களுக்கு வந்து ₹650 சார். ஓகே ஓகே. இது ₹650 கிடையாது, ₹400. ₹400 இந்தாங்க ரெட்டின்ஸ கொடுக்க சொல்லுங்க. பில்லு காட்டினா போல கத்தனா போல, அப்படி எப்படி சொல்றது, கோழி குஞ்சு கத்துற மாதிரி. அந்த கோழி குஞ்சுக்கு வார்த்தையே வராது. இப்போ நான் ₹400 கொடுக்குறேன். நீ எவ்வளவு சேல்ஸ் பண்ற? ₹550 சேல்ஸ் பண்ற கஸ்டமருக்கு நான் வந்து இங்க வந்து எவ்வளவு சேல்ஸ் பண்றேன்? நான் ₹400 சேல்ஸ் பண்றேன். என்கிட்ட பிக்சடு தான், என்கிட்ட பார்கிங் கிடையாது. ஏன்னா நான் ரீசனா கொடுக்கறதுனால என்கிட்ட பிக்சடு. ஆமா சைஸ் பாத்தீங்கன்னா 30-36 வரைக்கும் ₹400. பிரீமியம் வந்து 30-36 வரைக்கும் ₹650. ஏன்னா நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறேன் சார். கண்டிப்பா, ஏன்னா வர கஸ்டமர் கேக்குறாங்க. ஆனா இன்னும் பிரீமியமா வேணும். ஏன்னா வெளியே விட உங்ககிட்ட எல்லாமே கம்மி. வெளியே எப்படி பார்த்தாலும் உங்ககிட்ட வெளியே கிடைக்கும், உங்க கடைக்கு ₹150 கம்மியா கிடையாது. நீங்க போடுங்க, நாங்க எடுக்கிறோம். ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளாக் போட்டோம் சார், நல்ல ரெஸ்பான்ஸ். அடுத்தது முன்னொன்று போட்டிருக்கோம் ஜாகஸ், அதுவும் நல்ல ரெஸ்பான்ஸ். ஓகே அப்படியே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பிரீமியம் ஆகிடும் சார். இந்த இடத்துல வந்து ₹500 ரேஞ்சா, அந்த சைடு ₹650 ரேஞ்ச். ஓகே இது வேணுமா வாங்க போறாங்க. ஆமா அவ்வளவு. அதே எம்சி ரோட்ல பாத்தீங்கன்னா ₹750 சேல்ஸ் பண்றாங்க. இதே பேண்ட் ஸ்பென்சர்ல பாத்தீங்கன்னா ₹850 சேல்ஸ் பண்றாங்க. நான் அதே பேண்ட் உனக்கு நான் கொடுக்குறேன், ₹600 கொடுக்குறேன், ₹650 கொடுக்குறேன். சரி சரி. பேகி பேண்ட் பிளாக், பிளாக் பேகி சார். ஓகே பக்கா ஸ்ட்ரெச்சபிள். ₹650. ஆமா ஓகே. 6x5 கார்கோ சார். கார்கோ ஆமா. அதே ஸ்பென்சர்ல ₹750 சேல்ஸ் பண்றாங்க. அதே நான் இதே இடத்துல குடுக்குறேன். 600 வரும், 650 வரும், ரெண்டு குவாலிட்டி இது. இதுலயும் தாராளமா செக் பண்ணீங்க, குவாலிட்டி எப்படி இதுன்னு பாருங்க. ஹெவி குவாலிட்டி, ஹெவி லோ குவாலிட்டி கிடையாது, எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் குடுக்குறேன். சரிங்களா. ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா ₹500. ஆமா ஓகே பக்கா ஸ்ட்ரெச்சபிள்.
Yang kadilah itu dah yang kita quality, quality mati kute na ya mata mata. Kandipa. Adanya quality munut yang bora, unala kudu mulia itu. Ini biar kudu pa, na adi peron solu pa, adi na solu mana berupa lah, na solu itu, na niya bila kati, niya warto di pa, niya madi na, na bila katna na karta kudu terga. Orang customer alatnya wajib tanda kaya kesolong, ya mbak. Matrix mana pa katna, matrix ya kudu pa. Niya mbak itu adin soli raya, adi mana kaya kesolong. Serila. Oke. Atuh karna sarwe no. Rodah sa, alam something ya, kalah kafir sa. Simple aja sir ini muncul kan, rombo anda collections karna, mungkin mau kupu itu kayak anda Reddinso, aduk apuran Spencer itu sendiri, aduk apuran itu baru saja mulai cerita kan, orang tiga pair, marupian itu perlu kudu kuladan orang, oke, marupian orang itu asal orang, anda mari bayi ini na di rumah kan itu tunggu kan, oke, illya, orang na kelas edukan, lah barang apa ni pandra itu makan asalnya kudu kan, oke, ama, biar mana sir pandra itu, free asalnya enggak, kasa, enggak lah, aduk orang free aja sir pandra, apa mungkin mana sih yang solam mandirna sir, oke. Last video lah ni, apa yang terkini ya? Karena nama wholesale t-shirt kalau mummy dari mana? Orang ke customer itu kaya lah, lalu phone mana irkan ya? Sari. Kadai pernah kali, na street kadai ya? Ah. Orang itu sudah solir kaya, street kadai ini. Okay, okay. Road kadai. Ama, ama, ada street, ama. Ada video lihat orang solir. Ah, orang solir kaya. Ama, ama. Ini pada kaya lah kaya, na solra. Ah. Rombo senang mana isu yang, orang anda mari kalah pernah selection mana itu, rombo perih isu. Anak, nalar ikut sahaja, unik sahaja. Ama. Yang ramai anda anda mari kandu beri lah, orang street kalah itu anda yang ramai kandu beri lah. Na, ekor orang video lalu cerita orang release alam video. Okay. Nampu video yang excellent mana. Sari sari. Orang yang orang warta kalau orang, apa me anda support pun. Ha. Ini na orang free anda na, yang number ke anda kalau pun sahaja, kandi pun kita face. Ha. Abdi na phone edit kliya, WhatsApp la street kadan poten message guna sulga, nane call pon. Okay okay. Nizma yang ponu. Super. Karena awalah life la muner na sah. Andi pas sir. Jauh lalda awalah karya road leh cuci tu mangkara, kada tarangya. Adeh cuci, kada boleh cuci, nalla webar manangya. Kandi pas support ponunga. Kandi pas. Yang orang warta kali ni ma orang gerik sah. Kandi pas sir. Thank you sir. Thank you sir. Thank you. So friends, nih video patah pinga, kandi pas offer sungguh lu rombo putihir kong. இந்த வீடியோட ஸ்பெஷல் ஆஃபர் பாத்தீங்கன்னா அந்த ஜாகர் ஃபேண்ட் ஜஸ்ட் 400 ரூபீஸ்க்கு ஜீன்ஸ் ஜாகர் அதான் அந்த 6 பேக்கெட் கார்கோ வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு அது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க குவாலிட்டி நல்லா இருக்கு அதோட கொஞ்சம் பிரீமியம் வேணும் அப்படின்னா இன்னொன்னு ஒரு குவாலிட்டியில இருக்கு அது வந்து ஜஸ்ட் 650க்கு கொடுக்குறாங்க அது வந்து நீங்க வெளியே கூட செக் பண்ணி பாருங்க 850க்கு விற்கிறாங்க இங்க ஜஸ்ட் 650க்கு அதே குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டி அதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்புறமா பேகி ஃபிட் ஃபேண்ட் அதுவும் உங்களுக்கு 600-650ல கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் நீங்க ட்ரை பண்ணுங்க ஸோ அதெல்லாம் ஒரு தரமான ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்போ செட் அது வந்து உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு லாஸ்ட் வீடியோல வந்து 250ல ஒன்று கொடுத்தாரு அது வந்து ஜெசி கிளாத் இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க 300 ரூபீஸ் தான் செட்டு நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா ரேட் அதிகம் இங்க வந்து ஜஸ்ட் 300க்கே நம்மளுக்கு அந்த இது கொடுக்குறாரு ஓன் ப்ரொடக்ஷன் அதனால தான் அந்த பிரைஸ்க்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு அண்ட் டிஷர்ட் ஃபுல் ஹேண்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க 5 வந்து 999க்கு நீங்க எடுத்துக்கலாம் அண்ட் காலர் டிஷர்ட்லாம் நீங்க 5 வந்து 900க்கு எடுக்கலாம் ட்ராக் ஃபேண்ட் இருக்கு அப்புறமா ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷர்ட் பார்த்தீங்கன்னா 3 ஷர்ட் வந்து 999 3 ஷர்ட் வந்து 1100 அது வந்து ரொம்ப ப்ரீமியமா இருக்கும் அண்ட் இந்த தடவை வந்து பார்ட்டி வேர் ஷர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ஹெவி ஃபேப்ரிக் நீங்க அது 3999க்கு எடுக்கலாம் கண்டிப்பா சொல்றேன் அது கண்டிப்பா கிடைக்காது வெளியே வந்து 450 மேல தான் அது சேல் பண்றாங்க நம்மளுக்கு வந்து 3 பார்ட்டி வேர் ஷர்ட் வந்து 999க்கு கொடுக்குறாரு அண்ட் பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னா டவுன் ஷோல்டர்ல ஷர்ட் இருக்கு அதுவும் 3 வந்து 999க்கு எடுக்கலாம் மேட்ரிக்ஸ் பேண்ட் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் 380 ரூபீஸ் இங்க கொடுத்துட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் தரமா கொடுத்துட்டு இருக்காங்க
ஆன்லைன் டெலிவரி கிடையாது, நீங்க ஷாப்பை தான் விசிட் பண்ணணும். அதனால வந்து நீங்க பெரம்பூர் டீஸ் கார்டன் 5th Street அங்கதான் இந்த ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, கூகுள் மேப்ல போயிட்டு பிஸ்தா பாய்ஸ் பெரம்பூர் அப்படின்னு போட்டாவே போதும், டைரெக்டா நீங்க ஷாப்புக்கு வந்துடலாம். இந்த ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். டில் தென் பை.